அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஏ கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்த பல்வேறு வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஓட்டர் ஐடி கார்டு தேர்தல் அடக்கும் வேலையில் நம்ம வந்து ஆதார் நம்மளை நாம் நிரூபிப்பதற்காக வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் கார்டு எனி கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் டாக்குமெண்ட் கொண்டு போகிறோம். ஆனால் வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கும் பட்சத்தில் அவங்க ஈஸியாக உடனே அக்செப்ட் பண்ணுவாங்க. நகல் நமக்கு அந்த வாக்காளர் அடையாளத்தை தொலைந்திருந்தாலோ இல்லைன்னா நம்ம முகவரி மாற்றம் செய்திருந்தாலோ டூப்ளிகேட் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்முடைய சேனலில் பதிவிட்டிருக்கோம் லாங் பேக். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம மறுபடியும் அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்த 60 வீடியோக்கள் இருக்குது. கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், COVID-19 குறித்து ஒரு 23 வீடியோக்கள், GPDP குறித்து 9 வீடியோக்கள், RTI குறித்து 21 வீடியோக்கள், கிராம சபை குறித்து 64 வீடியோக்கள் இருக்குது. டைம் இருக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதில் யூசர் நேம் உங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா மெயில் ஐடி, பாஸ்வேர்டு நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்மளே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் பாஸ்வேர்டு. அது எப்படி கிரியேட் பண்ணுறங்கிறத இப்போ ஷோ பண்ணி காமிச்சிருந்தேன். ரிஜிஸ்டர் நியூ யூசர் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க் என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது, நியூ ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது, எல்லாத்தினுடைய லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிடுங்க, கேப்சர் கோட் டைப் பண்ணுங்கள், சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை டைப் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபைடு வந்துடும். உங்கள்கிட்ட ஏற்கனவே எபிக் நம்பர் இருக்கும். உங்கள்கிட்ட அது எப்படின்னு சொல்லலாம்னா, இப்போ கடைசியாக தேர்தல் நடந்து அந்த தேர்தல் வேலையில் உங்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. அதில் பூத் ஸ்லிப்பில் மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எபிக் நம்பர் இருக்கும். இல்லை நீங்கள் ஏற்கனவே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா கூட அதை இதில் யூஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் எபிக் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுங்கள், ப்ளஸ் இமெயில் கரெக்டாக டைப் பண்ணிக்கிடுங்க. பாஸ்வேர்ட் 6 கேரக்டர் மினிமம் கண்டிப்பாக இருக்கணும். அதில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு கேப்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு நியூமெரிக்கல் நம்பர் 0 to 9 இருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். அப்படின்னா தான் பாஸ்வேர்டு உங்களுக்கு அக்செப்ட் பண்ணும். இப்போ நம்ம லாகின் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்ப்போம். லாகின் பண்ண உடனே ஹோம் பேஜில் லெஃப்ட் சைடு கார்னரில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எலெக்டர் ஃபோட்டோ ஐடென்டி கார்டுன்னு சொல்லியிருக்குது. அதாவது புதிய வாக்காளர் அடையாள அட்டையை நம்ம எப்படி பெறலாங்கிறத இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எளிதாக புரியும். உங்களுக்குள்ளதா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளதா, செல்ஃப் நமக்குள்ளே தான் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்குள்ளே தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த டீடெயில் ஃபுல்லாக ஃபெச் பண்ணி எடுத்துரும். ஃபேமிலிக்குள்ளதுனா நம்ம எபிக் நம்பரை டைப் பண்ணி எல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் லாங்குவேஜ் வந்து மல்டி லாங்குவேஜ் அக்செப்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு புரியறதுக்காக ஃபஸ்ட்டு தமிழில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம இப்போ இதில் பதிவு பண்ணி சப்மிட் பண்ணக்கூடியது வந்து உங்கள் நான் தொகுதி லெவலில் உள்ள வாக்காளர் பதிவு அதிகாரிக்கு போகும் இந்த ரெக்வெஸ்ட். இதில் என்ன மென்ஷன் பண்ண வருமானால், எனக்கு மாற்று வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் எனது அசல் அட்டை தொலைந்து விட்டது, அழிந்து விட்டது, சேர்ந்து விட்டது. முகவரி மாற்றம் காரணமாக எனது வாக்காளர் பதிவில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் புதிய முகவரிக்கு உரிய புதிய அடையாள அட்டை பெற விரும்புகிறேன். எனது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை பெறுவதற்கான கட்டணத்தை செலுத்தி பழைய புகைப்பட அடையாள அட்டையை திருப்பி தருகிறேன். எனது பெயர் மேலே குறிப்பிட்ட தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. என்னுடைய கோரிக்கைக்கு ஆதரவான விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கீழே என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னா, உங்களுடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், என்ன ஏஜ், உங்களுடைய முகவரி, எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். உங்கள் எபிக் நம்பரும் இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், கீழே அப்படியே வந்துடுங்க. கீழே வந்தோன்னா உங்கள் எபிக் நம்பரை உறுதிப்படுத்திக்கிடுங்க. என்ன ரீசனுக்காக டூப்ளிகேட் அப்ளை பண்ணுறீங்க, மேலே நம்ம படித்து பார்த்தோம். அதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பிறந்தோம். ஒன்று தொலைச்சிருப்பீங்க, இல்லைன்னா டேமேஜாக இருக்கும், இல்லைன்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிப்பீங்க. என்ன ரீசனுங்கிறது இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு மூன்று வழிகளை நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஒன்று, இதில் அப்ளை பண்ணிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொண்டு போய் காமிச்சு சிஎஸ்சி சென்டரில் வாங்கிடலாம். இல்லை நான் போஸ்ட் மூலமாக வாங்குறேங்கிறவங்க வாங்கிடலாம். இல்லை பிஎல்ஓ உங்கள் ஊரில் தேர்தல் லோக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரி மேடம் இருப்பாங்க, லோக்கலில் வருவாங்க. அவங்க மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் வர்றதை எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. போஸ்ட் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து இப்போ அப்ளை பண்ணிக்கிங்க, உங்களுடைய ஊர் பெயரை இதில் குறிப்பிட்டுடுங்க. கேப்சா கோடு, இதில் என்ன கோடு இருக்கோ அதை அப்படியே சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அதை நோட் பண்ணி வச்சுடுங்க. ஏன்னா அது உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்குறதுக்கு. ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ட்ராக் ஸ்டேட்டஸ் எக்ஸ்ட்ரா
இப்போ உங்களுக்கு வந்திருக்க ரெஃபரன்ஸ் நம்பர் இதில் போட்டிங்கன்னா என்ன ஸ்டேட்டஸுங்கிறத செக் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்ளை பண்ணியிருக்கு, இன்னும் பிஎல்ஓ கன்ஃபார்மில் பிஎல்டி வெரிஃபிகேஷன் பண்ணி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக கார்டு ப்ராசஸ் ஆகி வந்துடும். இதுதான் ப்ராசஸ், எப்படி டூப்ளிகேட் ஐடி கார்டு ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம். என்னுடைய இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த புரோஜனமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.